எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எனது அன்பு மகர ராசி நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் நடத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். இந்த பதிவில் வக்ர சனி, சனி பகவான் எப்போதுமே ஒரே நிலையில இருந்து அருள் தருவாரா ஒரு வருடம் முழுக்க என்றால் முடியாது. வருடத்திலே கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 மாதம் அந்த வக்ர கதி என்ற அந்த அமைப்பு என்பது ஏற்படும். வக்ர கதி என்றால் என்ன? ரெட்ரோகிரேட் என்று சொல்வார்கள். சனி பகவான் அவருடைய நிலையில்தான் அந்த பாதையில் சென்று கொண்டிருப்பார். ஆனால் சனி பகவானுடைய வேகம் வேறு, பூமியினுடைய வேகம் வேறு. இதன் காரணமாக ஒரே இடத்துல நின்று பலன் தருவது போன்ற ஒரு அமைப்பு. அப்போது சனி பகவானுடைய அருளும் பலனும் மிக தீவிரமாக அமைந்துவிடும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது சனி பகவானுடைய அந்த 2வது இடத்து சனி பகவான் வக்கர சனியாக இருக்கும் போது ஜென்மச்சனி போன்ற பலன்களையும் தருவாரா என்றால் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கையை புரட்டி போடும் வக்ர சனி என்று தலைப்பு தந்திருக்கின்றேன். அப்படி என்றால் என்ன புரட்டி போடும் என்றால், நல்ல நிலைக்கு மாற்றிக்கொள்வதற்கான வழிவகைகளை. இதுவரை கண்டங்கள் தாண்டி, வலி வேதனையை தாண்டி, சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் நடக்கக்கூட சில கஷ்டங்கள் ஏற்படும். சில பேருக்கு பல நிலைகளிலே சங்கடங்களை எல்லாம் கடந்து வாழ்க்கையின் கடைக்கோடி எல்லை வரை சென்று, அந்த விளிம்பு வரை சென்று வந்த மக்கள் தான் மகர ராசி மக்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு வலி நிவாரணியாக குரு பெயர்ச்சி ஏற்படும். அது மிகப்பெரிய அருளை தரும் என்று இருந்தாலும் கூட தந்திருக்க வேண்டும். ஆனால் குரு பெயர்ச்சி ஆன உடனேயே அந்த ரிஷப ராசியிலே குரு அஸ்தங்கதமாகிவிட்டார். அஷ்டமாதிபதியினுடைய பார்வை பலம்தான் உங்களுக்கு கிடைத்திருக்குமே தவிர குருவினுடைய அந்த பார்வை பலமானது இருக்காது. ஜூன் 3, 2024 முதல் குரு பகவானும் நேர்கதிக்கு வந்துவிட்டார். இப்போது வக்கர சனி காலத்திலே உங்களுடைய ராசியின் மீது குருவினுடைய அந்த குரு சுபரனுடைய பார்வை இருக்கிறது. குரு பகவான் 12வது இடத்திற்கும் 3வது இடத்திற்கும் அதிபதி. இப்போது குருவினுடைய வீட்டில ராகு இருக்கிறார். ராகு மிகப்பெரிய அற்புதம். இப்போது உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் என்ன என்று சொன்னால், 3வது இடத்துல இருக்கக்கூடிய ராகு சனியை போன்று வேலை செய்வார். முயற்சிகள் மிகப்பெரிய அற்புதமான வெற்றியை தரும். முயற்சி செய்யவில்லை என்றால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. 2, உங்களோடு வயதிலே குறைந்தவர்களுடைய அருள் ஆற்றல் என்பது நிச்சயமாக தேவை. அதனால் அதை அனுசரித்து செல்ல வேண்டிய காலம் இந்த 4.5 மாதம். கிட்டத்தட்ட 140 நாட்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 30 ஜூன் துவங்கி 14 நவம்பர் 2024 வரை கிட்டத்தட்ட இந்த 140 நாட்கள் உங்கள் சற்று உங்களுடைய இளையோர் அல்லது உங்களிடம் வயதிலே குறைந்தவர்கள், உங்களோடு பணிபுரிபவர்கள், உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள், அவர்களினுடைய துணை ஆதரவு என்பதை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சி என்பது வெற்றி பெறும். அந்த முயற்சியிலே உங்களுக்கு நல்ல ஒரு நிலை, நல்ல ஒரு முன்னேற்ற நிலைக்கு, வாழ்க்கை இதுவரை தடம் புரண்டிருந்த விஷயம் இப்போது அந்த தடம் புரண்ட நிலையிலிருந்து நேர்வழிக்கு மாறக்கூடிய, சரியான திசைக்கு போகக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். செவ்வாய் பகவான் கூட இந்த வக்கர பெயர்ச்சி ஆரம்ப நிலையில அற்புதமான நிலையில் 4வது இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார். செவ்வாயினுடைய பார்வை பலம் என்பது 11வது இடத்துல. 11வது இடத்துல குரு சனி என்று எல்லா கிரகங்களுடைய பார்வையும் இருக்கிறது. அதனால் லாபம் அதிகமாக வரும் என்று நம்பாமல், புதிதாக ஏதேனும் ஒரு பெரிய விஷயத்திலே சென்று பணம் தந்து மாட்டிக்கொள்ளாமல், கடன் கேட்டாலும் கடன் வாங்குவதானாலும் மிக எச்சரிக்கையோடு கவனத்தோடு செயல்படும் போது வெற்றி என்பது நிச்சயம் இருக்கும். சரி, தனம் பணம் வருமா என்றால், நிச்சயமாக பணத்திற்கான முயற்சியை மேற்கொள்ளும் போது 2வது இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கும்போது நின்று பலன் தரக்கூடிய நாட்கள் என்று இருக்கும். அப்போது 2வது இடத்துல தன வருவாயை நிச்சயம் அதிகப்படுத்துவார். குருவினுடைய பார்வை பலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நேர்மறையாக இங்கு அமைகிறது, பிளஸ் பாயிண்ட் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, 9வது கேதுவும் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறார். ஆகையினாலே மன குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான முடிவு எடுப்பதற்கு கேது உங்களுக்கு வழித்தரக்கூடிய அமைப்பை குரு பகவான் தருகிறார். விநாயகர் வழிபாடு என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தரும். இந்த 140 நாட்களும்
பேச்சில் சற்று கூடுதல் கவனமாகவும் எதை எழுதி தந்தாலும் எழுதி பெற்றாலும் அதில் கூடுதல் கவனமாகவும் இருக்க வேண்டும். அதிகப்படியாக ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டே இருக்காதீர்கள். ஓவர் திங்கிங் என்று சொல்வார்கள் அல்லவா, யோசித்து கொண்டே இருப்பான், செயலை செய்ய மாட்டான், அது செயலின்மை செயலற்ற தன்மைக்கு மாறிவிடும். இந்த வக்கர சனி காலத்திலே அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தருவது எதுவென்றால் ஒரு செயலை யோசித்து கொண்டே இருப்பது, செய்யாமல் விடுவது. அதனால் நல்லது என்று முடிவு செய்தால் அதை உடனடியாக செய்வதும், தீது என்று முடிவு செய்துவிட்டால் அதில் உடனடியாக அதிலிருந்து வெளிவருவதும் சிறப்பு. மற்றும் ஒன்று என்னவென்றால், தூக்கத்திலே சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் என்று இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னவென்றால், யோசித்து கொண்டே இருந்தால் தூக்கம் என்பது கெடும். ஆகையினாலே உங்களுடைய பணிகளில் சரியான ஒரு டிசிப்ளின் கடைபிடிப்பது மிக மிக முக்கியம். எதை செய்தாலும் அதை தொடர்ந்து செய்வது. ஒரு முயற்சி என்றால் இரண்டு நாள் முயற்சி செய்துவிட்டு மூன்றாவது நாள் இந்த பழம் புளிக்கும் இந்த காய் புளிக்கும் என்று அந்த நரி அதை போல் செய்யக்கூடாது. அப்படி செய்யும் போது வெற்றிக்கான வாய்ப்பு இல்லை. இந்த வக்கர சனி அவருடைய வேலையை காட்டி விடுவார். உற்சாகத்தோடு செயல்பட வேண்டும். எதிலுமே ஒரு இலக்கு வைக்க வேண்டும். ஆனால் அது நடக்க முடியாத அல்லது சாதிக்க முடியாத இலக்காக வைக்கக்கூடாது. சாதாரணமாக ஒரு ஓட்டப்பந்தயம் என்றால் அல்லது ஒரு உயரம் தாண்டும் பந்தயம் என்றால் ஒரு 3 அடி குதிக்கலாம் என்று ஒரு இலக்கை நிர்ணயிக்கலாம். 5 அடியை தாண்டுவேன் உயரத்தை, 5 அடி காம்பவுண்ட் எகிரி குதிக்க முடியும், 6 அடி காம்பவுண்ட் எகிரி குதிக்க முடியும் என்றால் அந்த இலக்கு அதிகமானது. அங்கு தடுக்கி விழுந்தால் பல்லுடையும். இதுதான் வக்கர சனி காலத்தில் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் இலக்குகளை குறைத்து வைத்து அதை அடைய பாருங்கள். அதிகப்படியான இலக்கை நிர்ணயிக்கும் போது அதில் குழப்பம் இருக்கலாம். அந்த குழப்பத்திற்காக யோசனை, தொடர்ந்து அந்த யோசனை என்பது தூக்கத்தையும் கெடுக்கும். இப்போது மனநிலையிலே ஒரு மாற்றத்தை தந்து சோதித்து பார்ப்பார். ஏற்கனவே விரைச்சினி காலத்தில் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு மன தடுமாற்றங்களை எல்லாம் தந்து முடித்து விட்டார். இப்போது அதனால் அதை எப்படி நீங்கள் அதை சமன் செய்வது, சீர் செய்வது, பேலன்ஸ் செய்வது என்பது உங்களுக்கு தெரியும், தெரிந்திருக்க வேண்டும். அனுபவத்தின் பாடத்தை புரிந்திருக்க வேண்டும். சற்று கூடுதல் சுயநலமாக இருங்கள். யாருக்கும் எதுவும் தர வேண்டும் என்ற எண்ணம் சரிதான், தானம் தர்மம் எல்லாம் சரிதான். இருந்தாலும் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். மூச்சு காற்றை கேட்டால் கொடுத்து விட முடியுமா? கொடுத்தால் அத்தோடு முடிந்தது. அது போன்ற விஷயங்களை சுயநலமாக வைத்துக்கொண்டு சில விஷயம் உங்களுக்கு அத்தியாவசிய தேவையான விஷயத்தை மற்றவர்களுக்கு தராமல் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் அது வாகனமாக இருக்கலாம், இந்த பக்கத்தில் போயிட்டு வரேன் வாங்கிட்டு போவான், ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து விட்டுருவான், அது ஒரு வருடம் அப்படியே நிற்கும். ஆகையினால் அப்படி எதுவும் கொடுக்காதீர்கள், அது எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும். அதேபோல் இந்த காலகட்டத்தில் சனி வக்ரகதியில் உங்களுக்கு தேவை என்ன, தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொன்னேன். அப்போது கூடுதல் உழைப்பு என்பது தேவை, வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, எதையுமே ஒரு சிந்தனைக்கு உட்படுத்தி அந்த விஷயத்தை கெடுத்து விடக்கூடாது. முதலிலேயே அதனால் தான் சொன்னேன், செய்ய வேண்டுமென்றால் உடனடியாக துவங்குங்கள், அது ஆகாது என்று தெரிந்தால் அதை விட்டுவிடுங்கள். இலக்குகளை குறைத்து, அதாவது மிகப்பெரிய ஆசை இருக்கக்கூடாது. இலக்கு என்பது வேண்டும், ஆசை இருக்க வேண்டும், அப்போதுதான் வாழ்க்கை நகரும். உங்களுடைய பெரிய முயற்சிகளுக்கு ராகு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறார். ஆனால் இந்த வக்கர சனி காலத்தில் அதில் ஏதேனும் தடை தாமதங்கள் வந்து மெதுவாக அது நின்றுவிடக்கூடிய அபாயம் என்பது இருக்கும், அது பெரிய இலக்காக வைக்கும் போது. ஆகையினால் அந்த ராகுவினுடைய முயற்சியையும் அந்த ராகு தரக்கூடிய பேச்சு திறமையையும் அந்த பேச்சு திறமையின் மூலமாக நீங்கள் செயலை சாதிக்கக்கூடிய அந்த வல்லமையையும் பயன்படுத்தி அமைதியான முறையில் இருந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தேடுங்கள். உங்களுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக யோசித்து செயல்படுங்கள். உங்களுடைய வீட்டிலே வயதான பெண்மணிகள், குறிப்பாக தாயாரோ அல்லது பாட்டியோ இருந்தால் அவர்களுக்கு உடல்நலம் சார்ந்த செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு. அதனால் அதை எதிர்பார்த்திருக்கும் போது அந்த செலவை நீங்கள் செய்துவிட முடியும். அதேபோல் வாகனங்கள் அடுத்தவருக்கு தராதீர்கள் என்று சொன்னேன். அதேபோல் வாகனங்களுக்கு உரிய முறையில் அதற்கான லைசன்ஸ், இப்போது ஃபாஸ்டாக் என்று ஒன்று சொல்கிறார்கள், அது செய்யவில்லை என்றால், அதை வைத்துக் கொள்ளவில்லை என்றால் பணம் வேஸ்ட் டாகாக மாறிவிடுகிறது, 2 மடங்காக கட்டணம் கட்ட வேண்டும் என்று சொல்வான். இது போன்ற விஷயங்களிலே வாகனங்களிலே நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தவிர்ப்பது என்பது நீங்கள் டிசிப்ளின்டாக எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்ய வேண்டும். மெஷினரி பயன்படுத்துகிறீர்கள்,
மகர ராசி பெண்களாக இருக்கிறீர்கள், ஆண்களாக இருக்கிறீர்கள், வீட்டில் உள்ள உபகரணங்களை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் மிக்சி கிரைண்டர் போன்ற உபகரணங்கள் அல்லது இண்டக்ஷன் ஸ்டவ் என்று சொல்கிறார்கள், இவற்றில் எல்லாம் மிக கவனம் எச்சரிக்கை தேவை. குருட்டாம் போக்கில ஏதேனும் ஒன்றை இஷ்டப்படி செய்கிறேன் என்று செய்யக்கூடாது. ஆட்டோமேட்டிக் என்று நினைத்து அந்த ஆட்டோமேட்டிக் விஷயத்தையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டி, எந்த ஒரு கருவி ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் கூட தானாக இயங்கும் என்றாலும் கூட அதை நீங்கள் பார்க்க வேண்டும், சரிபார்க்க வேண்டும். இல்லை என்றால் அதிலே சில நஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய சிறப்பு ஏதேனும் இருக்கிறதா? இருக்கிறது, அற்புத சிறப்பு. மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் புரியாத பாடம் புரிய வரும், தெரியாத விஷயம் உங்களுக்கு புரிந்து நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும். காதல் வெற்றி பெறுமா? நிச்சயம் வெற்றி பெறும். ஏனென்றால் காதல் என்றால் திருமணம் செலவு என்று இருக்கிறது அல்லவா? இந்த செலவோ ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் அல்லவா? அந்த செலவு அல்லது ஏதோ ஒரு சுப விரயம் நடக்க வேண்டும் என்றால் திருமணம் போன்ற வைபவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு. அதற்கு ஒரு ஆதாரமாக இந்த காதல் என்று இருந்தால் அது நிச்சயம் நடக்கும். முறை தேவைய காதல் என்றால் சிக்குவீர்கள் என்று முந்தைய பதிவிலேயே நான் போட்டிருக்கின்றேன். அதே போல் புரியாத, அதாவது மறைந்திருக்கக்கூடிய விஷயம் ஆஸ்ட்ராலஜி. இந்த ஜோதிடம் என்பது சாதாரண கலை அல்ல. அந்த கிரகங்கள் நட்சத்திரங்களுக்கு இடையே ஒளிந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மாறுபட்ட பலன்களை சொல்ல, புரிந்து சொல்ல ஒரு அருள் வேண்டும், அது தெரிய வேண்டும். பயிற்சியினால் அதை அடைவது என்பது கஷ்டம். பயிற்சியினால் கிரகங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம், கிரகங்கள் நிலைகளை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இப்படிப்பட்ட விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு இது போன்ற காலம் மிக பயனுள்ளதாக இருக்கும். எதையுமே எளிதிலே புரிந்து நுட்பமான விஷயத்தை தெரிந்து சொல்வதற்கு அக்கல் சயின்சஸ் என்று சொல்வார்கள். இது போன்ற விஞ்ஞானங்களை தெரிந்து கொள்வதற்கு அல்லது ஒரு கணிப்பொறியில் சின்னூண்டு தான் இருக்கிறது கருப்பாக, அதுதான் சிப் என்று சொல்கிறார்கள். அந்த ஐசி இன்டகிரேட்டட் சிப்ஸ் என்று சொல்கிறார்கள், இன்டகிரேட்டட் சர்க்கியூட் என்று சொல்கிறார்கள். அந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டுக்குள் எப்படி வேலை செய்யும் என்ற அந்த விஷயத்தை எளிதிலே புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை என்பது ஏற்படும். சரி, லாபம் இருக்குமா? லாபம் இருக்கும், அதை சேமித்து நீங்கள் வைத்துக் கொள்வதற்கு வழிகளை தேடுங்கள். குறைந்த லாபம் வந்தாலும் கூட சேமித்து வைக்க வழி தேடுங்கள். தங்கம் வாங்குவதற்கான முயற்சி செய்யுங்கள். இப்போதெல்லாம் நீங்கள் ஒரு குன்றுமணி இரண்டு குன்றுமணி கூட வாங்க முடிகிறது, அதற்கான வசதிகள் இருக்கிறது. ஜிபே ஆப் மூலமாக அதை நீங்கள் மெதுமெதுவாக தங்கத்தை சேர்க்கலாம். அப்படி சேர்க்க பழகுங்கள். அதாவது 100 ரூபாய் செலவழிக்கிறீர்கள் என்றால் அதிலே ஒரு 2 ரூபாய் தங்கம் வாங்கக்கூட முடியும். இது முடியும், இன்று சாத்தியம். ஆகையினால் அப்படி பழகுங்கள், அது வெற்றிக்கான வழியை தரும். எதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும்? டிசிப்ளின், ஒழுக்கம், தூக்கம். இரவிலே 10 மணிக்குள் தூங்க பழகுங்கள். அதேபோல் அதிகாலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன், சூரியன் இழுவதற்கு முன் எழுங்கள். இது ஒரு பரிகாரம். பேச்சில் இனிமையை வைத்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் கோபப்படாமல் இருக்க பழகுங்கள். அதுபோல் பயண வேலைகளிலே உங்களுடைய பொருட்களின் மீது இப்போது எச்சரிக்கையாக இருங்கள். 12வது இடத்து அதிபதி 5வது இடத்திலிருந்து பார்வை உங்களுடைய ராசியின் மீது இருக்கிறது, லாபஸ்தானத்தின் மீதும் இருக்கிறது. அதே இடத்தில் சனியினுடைய வக்கரகதி பார்வையும் விழும். ஆகையினால் லாபங்கள் பறிபோகக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய தவறுகளால் நிகழ்ந்துவிடக்கூடாது. அஜாகிரதையாக இருந்தால் அதில் சிக்கல் வரும். ஏதோ ஒரு பொருளை, ஒரு அரிசியோ பருப்போ கூட வாங்கி அந்த பிளாஸ்டிக் கவர்களை போட்டு வாகனத்தில் முன்னால் மாட்டிவிட்டு அங்கிருந்து சென்று வந்தீர்கள் என்றால் மாடோ ஆடோ இழுத்து சென்றுவிடும். அது ஒரு அஜாகிரதையின் காரணமாக சில 100 நஷ்டம். வாகனங்களிலே முக்கிய பொருள்களை காரில் வைத்துவிட்டு நீண்ட நெடுந்தொலைவு சென்று வருவது, அல்லது கண்படாத இடத்திலே வாகனத்தை நிறுத்திவிட்டு முக்கிய பொருட்கள் ஆவணங்களை வைத்துவிட்டு போவது, இவற்றிலே சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிலே கவனமாக இருங்கள். அதேபோல் அதிகாலையிலே எழுந்து தொடர்ந்து விநாயகரை வழிபட்டு உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு செய்து வடக்கு நோக்கி அதிகாலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்பாக வடக்கு நோக்கி விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ய துவங்கி பாருங்கள். நிச்சயமாக முன்னேற்றத்திற்கான வழிகள் தானாக வரும். கிரகங்கள் நிலைகள் பார்க்க வேண்டும் என்றால் இந்த காலகட்டத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலை, அதன் பின்பு செவ்வாய் ரிஷபராசிக்கு மாறுவார். அப்போது ஏற்கனவே நான் சொன்னேன், ஒழுக்கத்திலே கவனமாக இருங்கள். சூரியன் அஷ்டமாதிபதி 6வது இடத்திற்கு வருவார். ஆணி சூரியனாக இருப்பார். ஆணி மாதம் முழுக்க அரசு சார்ந்த வேலை, நீங்கள் சொல்வதை சாதித்துக்கொள்ள அற்புதமான நேரம் என்பது கிடைக்கும். அதேபோல் 9வது இடத்திலே கேது குருவினுடைய பார்வை பெற்றிருப்பார். ஆகையினாலே குழப்பம் தீரும்.
உங்களுடைய ஞானம் என்பது மிளிரும். உயர்கல்விக்கு அற்புதமான வாய்ப்புகள் என்பது இருக்கும். இந்த குழப்பங்களை நீக்கி சிறப்பு என்பது ஏற்படும். சரி, இந்த ஏழு சனி எப்போதுதான் முடிய போகிறது? இது வக்கரகதி சனி முடிய போவது என்றால் இந்த வக்கரகதி முடிவு என்பது கிட்டத்தட்ட நவம்பர் பாதி வரை வந்துவிடுகிறது. அதன் பின்பு திருக்கணித அடிப்படையில் மார்ச் மாதம் 2025 சனி பகவான் உங்களுடைய ராசியை விற்று நகர்ந்து விடுவார். இந்த 140 நாட்கள் வக்கர சனி காலத்தில் உங்களுடைய வேலைகளை சரியாக செய்யுங்கள். உணவு பழக்கம், எக்ஸசைஸ், உடல் மற்றும் மன அமைதிக்கு யோகா தியானம் செய்வது, சுயநலம் சற்று, பணத்தை யாரிடமும் தருவதில்லை, உங்களுடைய பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது, இரவல் என்று யார் கேட்டாலும் தருவதில்லை, இரவலும் வாங்காதீர்கள், இப்படி கவனத்தோடு இருக்க வேண்டும். மேலும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு, அவ்வப்போது நான் வார பலன்களிலே சொல்லக்கூடிய நாட்களில் வரக்கூடிய இந்த வழிபாடுகளை எளிய முறையில் இல்லத்திலேயே செய்வது, இறைவனை நினைத்து பார்ப்பது, சோடசக்கலை நேரத்தில் 2 மணி நேரம் மனதை தியானமாக வைப்பது மாதத்திற்கு 2 முறை என்று இருக்கும்போது வாழ்க்கையில் மெதுவெதுவாக அமைதியையும் அதன் மூலமாக வெற்றியையும் நல்ல சிந்தனையும் கட்டமைத்து விடலாம். வக்கரச்சனியிலே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக வாழ்க்கையை நேர்மறையாக புரட்டி போட வேண்டும் மக்கரசனி காலம். அதற்காகத்தான் இந்த பதிவு. எனதான் இந்த நேயர்களே, மகர ராசி நண்பர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் மகர ராசியில் இருந்தால் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். நன்றி.